Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். காலை நேரத்துல டிஃபனுக்கு என்ன செய்யறது, சட்னி என்ன செய்யறது, சாம்பார் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்தீங்களா உங்களுக்கு வேலையும் ஈஸியா முடியும். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மியான பொருள் தாங்க. நம்ம வீட்ல இருக்க தக்காளி வெங்காயம் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம இட்லி தோசைக்கு ஏத்த மாதிரி ஒரு குருமா ரெடி பண்ணிரலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த குருமா செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலா ரெடி பண்றதுக்கு நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளியில வந்து அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து அரைக்க தான் போறோம், பொடிசா கட் பண்ணணும்லாம் இல்லை, சும்மா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வந்து குருமா செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இருந்தாலே போதுங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் குயிக்காக முடியுங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். நம்ம சேனலில் நிறைய குருமா ரெசிபிஸ் சட்னி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 பூண்டு பல், 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து அரைச்சோம்னா குருமா நல்லா வாசமாக இருக்கும். இதில் வந்து சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து முந்திரி இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சோம்னா குருமா கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குறகுறப்பாக இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு பட்டை, கல்பாசி. நம்ம கல்பாசி சேர்த்து செஞ்சோம்னா குருமா நல்லா வாசமாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொறிஞ்சு வரணும், அப்போ தான் குருமா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 1 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைய வதங்கிக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி சீக்கிரமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும், வேலையும் சீக்கிரம் முடியும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளி கொலைய வேகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்துறாமல் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனையோட குருமா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுட்டு 2-3 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விடுங்க. நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு ஆறுனதுக்கப்புறம் திக்காகிடும். நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொதிக்க வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டேங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த குருமாவுக்கு காரமே வந்து பச்சை மிளகாய் சேர்த்தது மட்டும்தான். காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இலையில் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குருமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஆற ஆற திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான சுவையெல்லாம் நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயத்தை வச்சே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.